குட் ஈவினிங் டு ஆல். பேட்டை படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாட்டு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பர் ஆல்பம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, டெய்லி ரிப்பீட்டட் மூட தான் எல்லா பாட்டையும் கேட்டுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மரண மாசாக இருக்கட்டும், உள்ளாலாவாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற எல்லா பாட்டுமே சரி, தப்பாட்டு மாறாலேருந்து சரி, ஆஹா கல்யாணம் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பர். ஒரு ஒரு பாட்டருடைய தனித்தனி லிரிக்கல் வீடியோவும் ஒன்று ஒன்றா விட்டுட்டுருக்காங்க. அதில் வர அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது. அதுவும் அந்த பாட்டில் லிரிக் வீடியோவில் வர்ற அந்த ஒரு ஒரு இமேஜஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஸ்டைலிஷை வந்து காமிக்குது. படத்தில் இருக்கிற அந்த பாட்டில் இருக்கிற அந்த இமேஜஸ் வந்து டான்ஸ் ஸ்டிலோட வருது. இன்றைக்கி வந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஆஹா கல்யாணம். அந்த பாட்டு ஆல்ரெடி கேட்டதுலேருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு கல்யாண சாங் தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு, அதேமாதிரி த்ரிஷா கூட தான் இருக்கும் அப்படின்றதும் நல்லா வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கி வந்த அந்த லிரிக்கல் வீடியோவில் இருக்க அந்த ஸ்டில்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்டில்ஸ், செம்ம சூப்பர், அப்படி ஆசம், அப்படி அப்படி ஒரு கொண்டாட்டம் அந்த ஸ்டில்ஸில் இருந்துச்சு. அதுவும் தலைவரும் த்ரிஷாவும் வர அந்த கெமிஸ்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்டில்லே அப்படி இருக்குன்னா படத்தில் பாட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது சத்தியமாக தெரியல. அதேமாதிரி உங்களுடைய எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை எதுவாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டை படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ பேட்டை படத்தை எப்படி பார்க்க போகிறீங்க? பொங்கல் செலிப்ரேஷன், அதுவும் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் ஜனவரி 10 அப்படின்றது ஏறக்குறைய 99% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ 99% ஜனவரி 10 அன்றைக்கி எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க, இல்லை ஜனவரி 10 அப்புறமா பொங்கல் ரிலீஸ், அப்போ வந்து பொங்கல் அப்போ எப்படி எத்தனை பேர் ஃபேமிலியோடு போக போகிறீங்க, இந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் அதேமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே விசுவாசமும் கூட வரதில்ல. ஸோ தேட்டர் மோதல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ எந்த படத்துக்கு எப்படி தேட்டர் கிடைக்க போகிறோம்னு தெரியல, இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அப்போ தெரியும். அதனால் எப்படி யார் படத்தை பார்க்க போகிறீங்க, எப்படி செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க, இந்த படத்துக்கு எப்படி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா கருத்துக்களையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.